வணக்கம் மாணவர்களே இன்று ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியை தான் பார்க்க போகிறோம் தலைப்பு தொடர் இலக்கணம் தொடர் இலக்கணம் தொடர் என்பது பல சொற்கள் தொடர்ந்து வந்து ஒரு சொற்றொடராக நின்று இவை எவ்வகையான சொற்றொடர் என்பதை உணர்த்துவதே தொடர் இலக்கணம் எனப்படும் இப்போ உதாரணமாக தொடர் இலக்கணம் அப்படின்னா எழுவாய் பயனிலை செய்படு பொருள் இந்த மூன்றும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் சில இடங்களில் எழுவாய் அல்லது பொருள் இவை இரண்டும் இல்லாமல் கூட இருக்கலாம் இப்போது எழுவாய் செய்டு பொருள் பயனிலை இவை மூன்றும் என்ன என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் உதாரணமாக எட்வர்டு வந்தான் இந்த சொற்றொடரில் பெயர் சொல் என்பது எட்வர்டு இந்த சொற்றொடர் எழுதுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லையே நாம் எழுவாய் என்கிறோம் அடுத்து பயன்நிலை பற்றி பார்க்க போகிறோம் உதாரணமாக கனகாம்பரம் பூத்தது இந்த சொற்றொடரில் வினைச்சொல் பூத்தது இந்த வினைச்சொல்லே பயன்நிலை ஆகும் ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயனிலை என்கிறோம் அதாவது வினை சொல்லத்தான் நம்ம பயனிலை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து செய்யப்படு பொருள் பற்றிய செய்திகளை பார்க்க போகிறோம் உதாரணமாக மீனா கனகம்பரத்தை சூடினால் இந்த தொடரில் சொற்றொடர் எழுதுவதற்கு காரணமாக அமைந்த மீனா என்னும் பெயர் சொல்லே எழுவாய் ஆகும் அவ்வெலுவாயின் பயனிலை சூடினால் என்பதாகும் எனில் மற்றொரு பெயர் சொல்லான கனகாம்பரம் என்பது நமக்கு யாது அப்படிங்கிற என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் ஏற்படும் அதுதான் செய்படு பொருள் என்று அழைக்கப்படுகிறது எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செய்யப்படு பொருள் ஆகும் அடுத்து தோன்றா எழுவாய் பற்றிய செய்திகளைத்தான் பார்க்க போகிறோம் தோன்றா எழுவாய் என்பது ஈர்கட்ட எதிர்மறை பேரச்சம் இதனுடைய இலக்கண குறிப்பு சரி உதாரணமாக படித்தாய் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இத்தொடரில் படித்தாய் என்பது பயநிலை அதாவது ஒரு வினையை செய்து முடித்துவிட்டார் அதனால் பயநிலை நீ என்னும் எழுவாய் வெளிப்படையாக தெரியவில்லை இதை தோன்றா எழுவாய் என்று கூறுகிறோம் அதாவது யார் படித்தா ஒரு ஆண் படித்தாரா ஒரு பெண் படித்தாங்களா யார் படித்தா அப்படிங்கிறது தெரியல நீ அதாவது படித்தவங்களுடைய அந்த எழுவாய் அந்த பெயர் முன்னாடி இருக்கும் அந்த பெயர் வந்து வெளிப்படையாக தெரியல அதைத்தான் தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து வினை பயனிலை பற்றிய தான் பார்க்க போகிறோம் உதாரணமாக நான் வந்தேன் அப்படிங்கிற தொடரை கொடுத்துருக்காங்க இத்தொடரில் வினைமுற்று பயனிலையாக வந்தது இது வினை பயனிலை எனப்படும் அதாவது நான் வந்தேன் நான் அப்படிங்கிறது ஒரு எழுவாய் வந்தேன் அப்படிங்கிறது பயனிலை பயனிலைனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஒரு வினையை குறிப்பது அதாவது ஒரு செயலை குறிப்பது தான் பயனிலை அப்படின்னு சொல்கிறோம் இங்கே வந்தேன் என்பது வினையை குறிப்பதால் வினை பயனிலை எனப்படும் அடுத்து பெயர் பயனிலை பற்றிய செய்திகளைத்தான் பார்க்க போகிறோம் உதாரணமாக சொன்னவள் கலா இங்கு கலா என்னும் பெயர் சொல் பயன் நிலையாக வந்துள்ளது இது பெயர் பயனிலை எனப்படும் சொன்னவள் கலா சொன்னவள் அப்படின்னா ஒரு விஷயத்தை கூறியவள் இங்கே சொன்னவள் அப்படிங்கிறது எழுவாயாக வந்துள்ளது கலா அப்படிங்கிறது பயனிலையாக வந்துள்ளது இங்கு கலா என்ற பெயர் சொல் பயனிலையாக வந்துள்ளது எனவே இது பெயர் பயனிலை எனப்படும் அடுத்து வினா பயனிலை பற்றிய செய்திகளை பார்க்கலாம் உதாரணமாக விளையாடுபவன் யார் இங்கு யார் என்னும் வினாச்சொல் பயனிலையாக வந்துள்ளது இது வினா பயனிலை எனப்படும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விளையாடுபவன் அப்படிங்கிறது ஒரு நபரை குறிக்கிறது யார் என்பது பயனிலை அதுதான் வினாச்சொல் பயனிலையாக வந்துள்ளதால் இது வினா பயனிலை எனப்படும் சில இடங்கள் தவிர ஒரு சொற்றொடரில் எழுவாய் பயனிலை செய்படு பொருள் மூன்றும் இந்த வரிசையில்தான் வர வேண்டும் என்று எந்த கட்டுப்பாடும் இல்லை தமிழின் தொடர் அமைப்பின் சிறப்புகளுள் இதுவும் ஒன்று அதாவது எழுவாய் பயனிலை பொருள் இந்த மூன்றும் ஒரே தொடர்ச்சியாக தான் வரணுங்கிற கட்டாயம் இல்லை எப்படி வேணால் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு உதாரணமாக நான் பாடத்தை படித்தேன் நான் என்பது எழுவாய் பாடத்தை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செய்படு பொருள் படித்தேன் அப்படிங்கிறது பயநிலை அடுத்து பாடத்தை நான் படித்தேன் இங்கே பாடத்தை அப்படிங்கிறது முதன்மையாக வந்திருக்கு அது செயபடு பொருள் நான் அப்படிங்கிறது எழுவாய் படித்தேன் அப்படிங்கிறது பயனிலை அடுத்தது உதாரணமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா படித்தேன் நான் பாடத்தை இங்கு படித்தேன் என்பது பயனிலை நான் என்பது எழுவாய் பாடத்தை என்பது செயபடு பொருள் அடுத்து நான் படித்தேன் பாடத்தை நான் என்பது எழுவாய் படித்தேன் என்பது பயனிலை பாடத்தை என்பது செயபடு பொருள் அடுத்து பாடத்தை படித்தேன் நான் பாடத்தை அப்படிங்கிறது செயபடு பொருள் படித்தேன் என்பது பயனிலை நான் என்பது எழுவாய் இதுதான் எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் இந்த மூன்றும் வெவ்வேறு விதமாக எப்படி வேணால் நம்ம வச்சு ஒரு தொற்றொடரை அமைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பெயர் அடை பற்றிய செய்திகளைத்தான் பார்க்க போகிறோம் பெயர் அடை என்பது ஒரு பெயருக்கு பின்னால் அடையாக வருவது அதாவது ஒரு பெயருக்கு சிறப்பு செய்வது பெயரடை எனப்படும் இப்போ ஒரு உதாரணமாக நல்ல நூல் ஒன்று படித்தேன் இத்தொடரில் நல்ல என்னும் சொல் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருகிறது இவ்வாறு அமைவதனை பெயரடை என்கிறோம் அதாவது இத்தொடரில் பார்த்தீங்கன்னா நல்ல அப்படிங்கிற ஒரு சொல் எழுவாயாக வரும் பெயர் அடையாக வருது அதாவது நூல் ஒன்று படித்தேன் இப்போ அதுக்கு முழுமையாக நல்ல அப்படிங்கிறது ஒரு அடையாக வருது இது ஒரு நல்ல நூல் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்கிறதுனால ஒரு அடையாக வருவதனால இது பெயரடை என்கிறோம் அடுத்து வினை அடை பற்றிய செய்திகளை தான் பார்க்க போகிறோம் உதாரணமாக மகிழ்நன் மெல்ல வந்தான் இத்தொடரில் மெல்ல என்னும் சொல் வந்தான் என்னும் வினை பயனிலைக்கு அடையாக வருகிறது இதை வினையடை என்கிறோம் அதாவது மகிழ்ந்தன் வந்தான் அந்த மகிழ்ந்தன் வரவர் வேகமாக வராரா இல்லை மெதுவாக வராரா அப்படிங்கிறதான் நம்ம எடுத்துக்கணும் இங்கே மெல்ல அப்படிங்கிற ஒரு சொல்ல கொடுத்துருக்காங்க அவர் மெல்ல வந்தான் அப்படின்னா வந்தான் என்னும் வினை பயனிலைக்கு அடையாக வருவதால் எது வினையடை என்கிறோம் நாம் அடுத்து பார்க்கக்கூடிய தலைப்பு வினை வகைகள் வினை வகைகளில் முதல்ல நம்ம தன்வினை பிறவினை அவற்றனுடைய விளக்கங்களை பார்க்கலாம் மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் எங்கும் விளையாட்டு மகிழ்ச்சியின் ஆரவாரம் கண்ணன் முகமதுவை நோக்கி பந்தை என்னிடம் உருட்டு என்று கத்தினான் முகமது பந்தை கண்ணனிடம் உருட்டினான் பந்து உருண்டது கண்ணன் முகமது மூலம் பந்தை உருட்ட வைத்தான் இப்போது தன்வினை அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம் எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும் உதாரணம் பந்து உருண்டது என்பது தன்வினை அதாவது பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினைன்னு சொல்கிறாங்க எப்படி அப்படின்னா இங்கே கண்ணன் முகமதுவை நோக்கி பந்தை என்னிடம் உருட்டு என்று கத்தினான் அதாவது முகமது தான் பந்தை உருட்டுறாரு அப்படி உருட்டும் பொழுது அது தன்வினை பந்து உருண்டது அது தன்வினை அதாவது ஒரு எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும் இங்கே எழுவாய்ங்கிறது முகமது அடுத்து நாம் பிரவினை பற்றிய செய்திகளை பார்க்கலாம் எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை எனப்படும் உதாரணமாக உருட்ட வைத்தான் என்பது பிறவினை இங்கே உருட்ட வைத்தான் என்பது கண்ணன் முகமதுவை நோக்கி பந்தை உருட்டு அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு முகமது என்ன பண்ணுறாரு பந்தை உருட்டுறாரு இங்கே எழுவாங்கிறது கண்ணன் கண்ணன் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு வினையை செய்ய வைக்கிறாரு முகமதுவை நோக்கி நீ பந்த உருட்டு அப்படிங்கிறாரு முகம்மது ஒரு வினையை செய்கிறாரு அதாவது ஒரு செயலை செய்கிறாரு பந்த உருட்டக்கூடிய அந்த செயலை செய்வதால இது பிறவினை ஆயிற்று பிறவினைகள் வி பி போன்ற விகிதிகளை கொண்டும் போன்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன இங்க தன்வினை பிறவினை இரண்டிற்கும் சில எடுத்துக்காட்டுகளை கொடுத்துருக்காங்க அவற்றை நாம் பார்க்கலாம் தன்வினை அவன் திருந்தினான் அவர்கள் நன்றாக படித்தனர் அதாவது அவர்களுடைய வேலையை அவர்களே செய்தாங்க அது வந்து தன்வினை பிறவினை அவனை திருந்தச் செய்தான் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் இது வந்து ஒரு செயலை அடுத்தவங்களை வச்சு பண்ண வைக்கிறதுனால இது பிறவினை அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு செய்வினை செயற்பாட்டு வினை செய்வினை என்பது ஒரு செயல் நடந்ததை நடந்தவாறே கூறுவது செய்வினை எனப்படும் இங்கு இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வெளிப்பட்டோ மறைந்தோ வரும் இப்போது செய்வினையோட விளக்கங்களை பார்க்கலாம் அப்பா சொன்னார் குமுதா இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு அடுத்த தோசை வரப்போகிறது அவள் சாப்பிட்டு முடிப்பதற்குள் தோசை வைக்கப்பட்டது இதில் அப்பா சொன்னார் இது வந்து செய்வினை தொடர் அவர் சொல்கிறாரு குமுதா இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து செய்வினை தோசை வைக்கப்பட்டது இது வந்து செய்யப்பாட்டு வினை தொடர் அதாவது இன்னொருவர் வந்து தோசையை வைக்கிறார் இது வந்து செயற்பாட்டு வினை தொடர் ஒருவரால் தோசை வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் இது செய்யப்பாட்டு வினை தொடர் இந்த வினை வினைத்தொடர் எப்படி அமையணும் அப்படின்னா ஒரு செயற்பாட்டு வினைத்தொடர் செய்படு பொருள் எழுவாய் பயனிலை இந்த வரிசையில் தான் அமையணும் அது மட்டும் இல்லாமல் எழுவாயோட ஆள் என்ற வேற்றுமை உருவையும் நம்ம சேர்க்க வேண்டும் அப்படி சேர்த்தால் மட்டும்தான் ஒரு பொருள்படும் பயனிலையோடு படு அல்லது பட்டது என்னும் சொல்லை சேர்க்க வேண்டும் இப்போது உதாரணமாக பாட்டு பாடுகிறாள் இது செய்வினை தொடர் இது செயற்பாட்டு வினை தொடராக மாற்றணும் அப்படின்னா பாட்டு அவளால் பாடப்பட்டது இங்கே ஆள் அப்படிங்கக்கூடிய உறவும் வந்திருக்கு புரிஞ்சுதா படு என்னும் துணை வினைச்சொல் செயற்பாட்டு வினைத்தொடரில் சேர்ந்து விடுகிறது சரி அடுத்து படு என்பதைப் போல உன் பெரு முதலான துணைவினைகள் செயற்பாட்டு வினைகளாக அமைகின்றன அவற்றைப் போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று போயிற்று போனது முதலான துணை வினைகள் செயற்பாட்டு வினைகளை உருவாக்குகின்றன இப்போ உதாரணமா கோவலன் கொலை உண்டான் இங்க உன் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு துணைவினை வந்திருக்கு ஓவியம் குமரனால் வரையப்பட்டது இங்கே ஆள் அப்படிங்கக்கூடிய ஒரு உருபு வந்திருக்கு வீடு கட்டி ஆயிற்று இங்கே ஆயிற்று அப்படிங்கிறது வந்திருக்கு சட்டி உடைந்து போயிற்று பணம் காணாமல் போனது இவை எல்லாமே துணை வினைகளாக வந்திருக்கு இதுதான் செய்வினை செயற்பாட்டு வினையுடைய பொருள் அடுத்து சில தொடர் வகைகளை பார்க்கலாம் மன்னன் வந்தான் அது எழுவாய் தொடர் வந்தான் மன்னன் வினைமுற்று தொடர் அண்ணனோடு வருவான் வேற்றுமை தொடர் இங்கு ஓடு அப்படிங்கக்கூடிய வேற்றுமை உறவு வந்திருக்கு நண்பா கேள் விழித்தொடர் சென்றான் தெரிநிலை வினையற்ற தொடர் நன்கு பேசினான் குறிப்பு வினையச்ச தொடர் பாடும் குயில் தெரிநிலை பெயரச்ச தொடர் இனிய காட்சி குறிப்பு பெயரச்ச தொடர் பாம்பு பாம்பு அடுக்கு தொடர் இவைதான் தொடர் வகைகளுடைய செய்திகள் அடுத்து பயன்பாட்ட தொடர்கள் பற்றிய செய்திகளை பார்க்கலாம் அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர் அப்துல் நேற்று வரவழைத்தான் பிரிவினை தொடர் கவிதா உரை படித்தாள் செய்வினை தொடர் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயற்பாட்டு வினைத் தொடர் குமரன் மழையில் நனைந்தான் உடன்பாட்டு வினை தொடர் குமரன் மலையில் நனையவில்லை எதிர்மறை வினை தொடர் என் அண்ணன் நாளை வருவான் செய்தி தொடர் எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி தொடர் உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் வினா தொடர் பூக்களை பறிக்காதீர் கட்டளைத் தொடர் இது நாற்காலி பெயர் பயனிலை தொடர் இவைதான் தொடர் இலக்கணம் தரும் செய்திகள் இந்த இலக்கண பகுதியில் ஏதாவது சந்தேகம் இருந்தா கண்டிப்பாக கேளுங்க நன்றி மாணவர்களே